வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. ஒன்றும் இல்லை, காலைல வாக்கிங் போயிட்டு இன்னைக்கு சண்டேன்றதால பார்க் ஃப்ரீயாக இருந்துச்சு. நல்லா எக்ஸசைஸ், நல்லா 25 ரவுண்டு நல்லா வேர்த்து ஊற்று ஊற்று நல்லா சுற்றிட்டு அப்புறம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிவிட்டு வந்துட்டு தம்பி எந்திரிச்சிட்டு அதுக்குள்ள அவனை குளிப்பாட்டிட்டு அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு இப்போ டேப் மட்டும் தான் ஒட்டினோம். அப்படியே கடைக்கு போயிட்டு வந்தேன். நம்ம சென்னையில் இன்றைக்கி வந்து சிக்கன் வந்து 260 ரூபா ஒரு கிலோ. தோலோட தோல் இல்லாமல் ஜாஸ்தியாக இருக்கும். ஆக்சுவலாக நேற்று வந்து நான் போட்ட வீடியோ எக்ஸசைஸ் வீடியோக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, ஆனால் டயட் இருங்க நான் சொல்லிக்கிறீங்க. ஓகே, நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணியிருந்தேன், ஆனால் சிக்கன் சாப்பிடுங்க, வேக வச்ச சிக்கன் சாப்பிடுங்க, ஃப்ரை பண்ண சிக்கன் சாப்பிடாதீங்க, டயட் இருங்க, வெள்ளரிக்காய் சாப்பிடு, நிறைய அட்வைஸ் பண்ணிக்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இருந்தாலும் வீட்டில் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக தான் இருக்கலான்ட்ருக்கேன். ரைஸ் கம்மி பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் ஜாஸ்தி பண்ணலான்ட்டு. இருந்தாலும் இன்றைக்கி பையன் வந்து ஆன்லைனில் அப்போ அவரை பொட்டின வைட்டு ஒரு நிமிஷம் அப்படியே வாங்கி அப்பா வெயிட்டாக இருக்கு. ஒரு அரை கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்தேன், 230 ரூபா. சரி, இன்றைக்கி வந்து இது வந்து ஜஸ்ட்டு வேக வச்சிடும், வேக வச்சுட்டு சூப் குடிச்சிடலான்ட்ருக்கேன். காலையில் நோ டிஃபன், ஒன்லி சிக்கன் சூப் மட்டும்தான். சிக்கன் வேக வச்சுட்டு அது எதுனா குருமா மாதிரி பண்ணி சாப்பிட்லான்ட்டுருக்கேன். அது ரொம்பலாம் சாப்பிட மாட்டேன், இனிமேட்டு கண்ட்ரோலாக இருக்கேன். எனக்குள்ளே நான் ஒரு இது பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் என் பையன் வந்து ஆன்லைனில் மட்டன் ஆர்டர் பண்ணியிருக்கான். நிறைய பேர் சொன்னாங்க, ஆனால் ஆன்லைனில் மட்டன் வாங்காதீங்க, அது ஃப்ரோசன் மட்டன், ஃப்ரோசன் சிக்கனாக இருக்குன்ட்டு. தெரியல, என் பையன் 1/2 கிலோ மட்டன் ஆர்டர் பண்ணியிருக்கான், 400 ரூபா 1/2 கிலோ. என்ன கேட்டேன்னா ஃப்ரெஷ் டு ஹோம், அது கீழே கூட வச்சுட்டு போயிட்டுருக்காங்க. அப்புறம் மாவு 1 கிலோ 40 ரூபா இட்லி தோசைக்கு. ஒரு முட்டை இருங்க, எல்லாத்தையும் மொத்தமாக வச்சுட்டு நான் காமிக்கிறேன். நல்லா வாங்கினோம். இது வாங்குறது கிட்டத்தட்ட 1 hour ஆச்சு. ஒரு ஒரு கடையாக போகிறதுக்குள்ள இன்னும் காலையிலேருந்து காஃபி கூட சாப்பிடல. தண்ணி குடித்தேன் தண்ணி காலிலேருந்து ஒரு 2 லிட்டர் தண்ணி குடிச்சிருப்பேன். ஸ்வெட்டிங் ஆகிறதால தண்ணி நிறைய குடிக்கிறேன். இதை பற்றி என்ன சொல்கிறீங்க? இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு என்னென்ன வேலை சென்னையில் இருக்குதுன்னு கூட காமிக்கிறேன். ஓகேவா? ஒரு நிமிஷம் எடுத்து வச்சுட்டு வரேன். ஓகே, என்னென்ன வாங்கியிருக்கேன் பாருங்கள். இந்த ஐட்டம் தான் இப்போ கடைக்கு போயிட்டு இவ்வளோ நேரம் ஆச்சு வர்றது. ஒன்றுன்னா ஒரு ஒரு கடையில் வாங்குறதுக்கு போதும் போதும் ஆகிடுச்சு. இதுதான் நீ வாங்க ஐட்டம்ஸ், ரேட்டு சொல்லட்டுங்களா? ஒன்றும் இல்லை, உங்கள் ஊருக்கும் எங்கள் ஊருக்கும் எவ்வளோ வித்தியாசம்னு தெரிஞ்சிட்டு தான். இதே கிராமத்துலேருந்தால் இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை, தக்காளி எல்லாம் அப்படியே பறிச்சுப்பாங்க, அந்த கமெண்ட்லேயே போட்டிருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு பின்னாடி தோட்டம் இருக்குது, நான் ஈஸியாக அதிலேருந்து பறிச்சுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இப்போ வாங்கியிருக்கேன் பாருங்கண்ணா ரேட்டுன்ட்டு. இன்றைக்கி நான் சிக்கன் 1/2 கிலோ வாங்கியிருக்கேன், 130 ரூபா. மட்டன் 1/2 கிலோ 400 ரூபா. பையன் வந்து ஆன்லைன் ஆர்டர் பண்ணான். ஓகேங்களா? எப்படி தெரில, ஓப்பன் பண்ண அப்புறம் காமிக்கிறேன். முட்டை இன்றைக்கி 5 ரூபா 50 காசு. அது சின்ன முட்டையாக பெரிய முட்டையாக தெரில. உங்கள் ஊரில் எவ்வளோ? இந்த நாமக்கல்லாம் முட்டை ரொம்ப விலை கம்மியாக இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். வீட்டிலேருந்து பாத்திரத்தின் மூலம் உடனே முட்டை தருவாங்களாம். சரி, ஓகே. இது பவர் சோப். ஆக்சுவலாக இந்த சோப் நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, மேக்ஸிமம் துணி தொகுதி கிடையாது, சாமான் தேய்க்கிறது, எண்ணெய் பிசுக்கு நல்லா போகும், இதான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். லிரில்லாம் போட்டால் எங்கள் ஒய்ஃபு கையில் அலர்ஜி ஆகும், எனக்கும் சில சமயம் லிரில் அந்த மாதிரிலாம் கையில் அலர்ஜி ஆகும். இது வந்து சந்தூர், எங்கள் ஒய்ஃப் போடுற சோப்பு. லக்ஸு, நான் போடுற சோப்பு. தம்பிக்கு கீழே டெட்டால். சரி, இன்னும் வாங்கி வந்துட்டு நான் காலி அடிச்சு சொல்லிட்டு அப்பப்போ 1-2 வாங்கி வச்சுக்கிறது. எலுமிச்சம்பழம் பெரிய சைஸ் 1 5 ரூபா 2 10 ரூபா. அரைமுடி தேங்காய் 12 ரூபா. பால், அது உங்களுக்கே தெரியும் விலை, ஞாபகம் 26 ரூபா 25 ரூபா தெரில. இது 1 கிலோ 40 ரூபா மாவு. தக்காளி, இன்றைக்கி தக்காளியோட விலை சென்னையில் ரொம்ப ரொம்ப கம்மி, 1 கிலோ 20 ரூபா. தக்காளி சூப்பராக இருக்குது பாருங்கள், 20 ரூபா. வெங்காயம் 1 கிலோ 25 ரூபா. நான் 2 கிலோ தக்காளி 2 கிலோ வெங்காயம் வாங்கினேன். ஓகேங்களா? 10 ரூபாக்கு பச்சை மிளகாய் வாங்கிட்டேன். இது வீட்டில் இருக்கா இல்லை தெரில, எதுக்கு சேஃப்டிக்கு வாங்கி வச்சிடலான்ட்டு. 1 கட்டு கொத்தமல்லி 10 ரூபா. 1 கட்டு புதினா 10 ரூபா. ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது கட்டு, அதனால். இதில் வந்து கருவேப்பிலை வந்து ஃப்ரீ, கடைசியில் இது ஃப்ரீயாக தந்தாங்க. சில்ட்ரன் இல்லைப்பா இந்தப்பா சொல்லி ஒரு சன்ரைஸ்க்கு தந்தாங்க. இதுதான் நம்மளுடைய சென்னையுடைய ரேட். இன்னொன்று தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணோம். ஒன்றும் இல்லை, இதை வந்து நல்லா, இது மட்டன் வந்து அவங்க பார்த்துருவாங்க, மருமக தான் இன்றைக்கி செய்ய போகிறாங்க பிரியாணி. ஸோ இது வந்து நம்ம கை தொடக்கூடாது, இது அவங்களுடைய பார்ட். சிக்கன் வாங்கி வந்துருக்கேன். இது வந்து சூப் மாதிரி வச்சு கொஞ்சம் சூப் குடிச்சிட்டு மீதியை வந்து சிக்கனை வந்து குருமா செஞ்சு போட்டலான்ட்டு.
வேக வச்ச சிக்கன் சாப்பிட்டா ஒன்றாவாது, ஃப்ரை பண்ண சிக்கன் சாப்பிடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. நல்லா சாப்பிட்டு 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 வயிறு பெருசாயிடுச்சு. இப்போ தான் தெரியுது நம்மளால் நடந்தாலே மூச்சு வாங்குது. டான்ஸ் ஆனால் என்ன ஆகும்ன்ட்டு, ஸ்டேஜில் டான்ஸ் ஆகிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு. நம்மளுக்கு அதுதானே இப்போதைக்கு லைஃபே. ஸோ தொப்பை மட்டும் இது மட்டும் கம்மியாச்சுன்னா போதும், உடம்பெல்லாம் கரெக்டாக எனக்கு ஃபிட்டாக தான் இருக்குது. தொப்பை மட்டும்தான் எனக்கு பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்குது, ஐ மீன் பெருசாக இருக்குது. அது மட்டும் கம்மி பண்ணிட்டேன்னா டான்ஸ்லாம் வேறு லெவலில் பண்ணுவேன். ஓகே, நீங்கள் ஒரு நாள் நான் சொல்கிறேன், நான் வந்து யூடியூப்பில் நிறைய போட மாட்டேன் டான்ஸஸ் வந்து. யூடியூப்பில் வந்து ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் காமிச்சா காப்பிரைட் சேர்க்குறோம். ஒரு நாள் எந்த ஒரு சேலத்தில் ஒரு இடத்துல நடக்கிறத அந்த அட்ரஸ் கொடுத்துட்றேன், நேரில் வந்து என்னோடய டான்ஸை பாருங்கள். எல்லாம் அதெல்லாம் இந்த கோயில் திருவிழா பெரிய பெரிய ஃபங்க்ஷன்லாம் பண்ணுவாங்க, எப்படி டான்ஸ் ஆட மாட்டோம், ஃபுல் பாட்டுக்கு நான் எப்படி ஆடணும்னு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. முடிச்சுட்டு ஒரு சிக்கன் சூப் இஷ்டம் வந்துடுறாருங்க. முக்கால்வாசி சிக்கன் சூப் அதுலேருந்து எடுத்துட்டேன். இது சாப்பிட்றப்போ இதை பாருங்கள், ரெண்டு பீஸ் இந்த மாதிரி சூப்போடு ரெண்டு பீஸ் அப்படி போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகு சீரக சாரி மிளகு இஞ்சி மஞ்சத்தூள் எல்லாம் போட்டேன். இது பெப்பர் போடணும், இப்போ கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கு நம்ம இந்த பக்கம் போய் பார்க்கலாம். இப்போ இதில் சிக்கன் இருக்கு இல்லையா, ஏற்கனவே வெந்துடுச்சு, இதை வந்து குருமாவில் போடக்கூடாது, அப்படியே கொஞ்சம் மூடி வச்சிடலாம். இப்போது இதோட நிலமை என்னென்னு பார்க்கலாம். நம்ம நல்லா வதங்கிச்சான்ட்டு, இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதில் வந்து கொஞ்சம் நம்ம வீட்டு குழம்புக்கும் ஒரு ஸ்பூன் சேர்க்க வேண்டியதுதான். நல்லா வதங்கிச்சு பாருங்கள். சூப் ரெடி, எனக்கோசம் எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த சூப்பில் கொஞ்சம் பெப்பர் இதை போட்டு கலந்துட்டு சாப்பிட்டு கொத்தமல்லியா கொத்தமல்லியெல்லாம். இதே மாதிரி இன்னொரு கிளாஸ் எடுத்து பையனுக்கு வச்சுட்டேன், அவன் தூங்கிட்டு இருக்கான், எந்த அவனுக்கு கொடுத்துருவேன். அதுலேருந்து ஒன்றும் சாப்பிட்ல. இப்போ ஃபஸ்ட்டு நான் சூப் தான் குடிக்கிறேன். டெய்லி வெஜிடபிள் சூப்பு சிக்கன் சூப்பு சாப்பிட்டு சொல்லிட்டு ஒரு பிரதர் கமெண்ட் பண்ணியிருந்தார், பெருசாக பண்ணியிருந்தார். சூப்பர் பிரதர், தேங்க்யூ தேங்க்யூ. அதையே நான் ஃபாலோ பண்ணுறேன். ஓகேங்களா, அது மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன், கன்சிஸ்டன்சி வரும்ட்டு. வாங்க சூப் குடிக்கலாம், முடிச்சுட்டு குருவா பார்க்கலாம். ஓகே, பேன் கொஞ்சம் போட்டு விடு, சமையல் ஒன்றும் இப்படி ஊற்றுது, லேடிஸ் ஆனால் எப்படி தான் நிற்கிறாங்களோ.